வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, ஆல்ரெடி இந்த ரூட்டில் வந்தேங்க. எனக்கு ஆனால் இந்த ரூட்டெல்லாம் எனக்கு பெருசாலாம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம்னால இதில் போய்க்கிருக்கேன். இதோட ரூட்டு எந்தத்தில் இருக்குன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் தூரத்தில் இந்த குளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி இருந்துச்சு, பழைய காலத்து கட்டிடமாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் போய் பார்க்கும்போது தான் தெரியுது வழி இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இங்கே ஈச்ச மரம் புதுசு புதுசாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த இடம். ஆனால் கீழே பார்த்தா தெரியுது இதுக்கு மேலே இடமே இல்லைன்னு சொல்லப்போனால் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னடா பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை. ஸோ முள்ளுலாம் இல்லை, ஸோ டியூப்லெஸ் டயர் நம்பி வந்தேன். ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் போகிற நிலமை வந்துருச்சு, வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே நம்ம திரும்பி அப்படியே நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்க, கரெக்டாக இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து கரெக்டாக நம்ம பழங்காநத்தம் இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் இருந்து இங்கே நம்ம பைபாஸ் வரக்கூடியது. ஸோ அவனியாபுரத்தில் வந்து அப்படியே நம்ம பைபாஸ் ஏறுறதுக்கு இதான் ரூட்டு. நான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த நார்மலாக நம்ம பெரியாறு சிம்மக்கல் அப்படி வர்றதை விட ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், எனக்கே ஓட்டேன் என்னடா இது டிராஃபிக்கில் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது பைபாஸ் கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அது போகிற ரூட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பசுமையாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சேன். பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டேங்க, என்னடா அது இப்படி ஒரு இடமா இருக்குது, மதுரைக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான இடமா. அது இந்த ரோடு சைடு வந்தோம்னா நம்ம ஈஸியாகவும் போக முடியுது, ரோடும் நல்லா இருக்கு, சுற்றி இருக்க சைடெலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு லாபம் எடுத்து போட்டுடலாமே தாராளமாக, ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. மரங்கள்லாம் பாருங்களே, அந்த கேரளா சைடு போகும்போதோ இல்லை பொள்ளாச்சி சைடு போகும்போதோ அந்த ரெண்டு மரங்களும் நமக்கு ஒரு கொடையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த இடம் தாங்க இந்த இடம். ஸோ அதனால் சரி ஓகே, இதை கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த பக்கம் தான் நான் போய்க்கிருந்தேன், சரி கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். என்னோடய கோபுரோட இது ஆங்கிலாம் மாற்றினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விரிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோடய பைக்கும் நல்லா தெரியுது, சுற்றி உள்ள அந்த நேச்சுரல் அண்ட் ஸ்கை, ஐயோ ஸ்கை கலர் இன்னமாக சொல்ல வேணும், மதுரையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்காடு ஹிமாலயா அந்த சைடெலாம் பயங்கரமாக இருக்கும், இங்கே நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நான் போகிற ஒரு ரூட் வந்து ரைட் சைடு தான், இங்கிட்டு பார்க்கும்போது பறவைகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இதெல்லாம் ஏதோ வெளிநாட்டு பறவை மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிருந்தாப்பில். சரி ஓகே, அப்படியே நம்ம யூடர்ன் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிட்டு ஒரு புத்து மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல இன்னமும் புத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் கிராம சைடில் கும்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூடர்னை போட்டுட்டு நம்ம போக வேண்டிய இடம் இது பழங்காநத்தம், அதனால் வந்து நான் ரைட் எடுக்கிறேன். ஸோ இங்கிட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிற மாதிரி இருந்துருக்குங்க. ஓகே, நம்ம பழங்காநத்தத்துக்கு போகிறோம், அப்படி சின்ன ரோடு தான், பெரிய அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்க, ஹைவே பைபாஸ் மாதிரிலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்குங்க. இதில் ஒரு வாசகம் படித்து நல்லாவே இருந்துச்சு, நல்லவன் வாழ்வான், ஒரே ஒருத்தர் ஒரு ஸ்டாப்பில் ரொம்பலாம் ஜவ்வாலாக இழுக்கலை, நல்லதே வாழ்வான் முடிஞ்சு வச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, கெட்டே வாழ மாட்டானா ஏன் நல்லா சந்தோஷமான இருக்கான் அப்படிலாம் சொல்ல வரல, வாழ்வான் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்க, ஒளியே இந்த காலத்தில் பெரிய ஒன்றும் அவங்க கூட சேர்ந்து பேச மாதிரி தெரியும், அப்பா இவ்வளோ டிப்ரெஷனோட வாழ்றியாடா அப்படின்ற மாதிரி, அதுக்கு நான் எவ்வளோ பரவாயில்லையாடா கூழு கஞ்சி குடித்தாலும் நான் நிம்மதியாளாண்டா இருக்கேன் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்லி இந்த ஒரு வேர்டை படிக்கும் போது நல்லா இருந்துச்சு. நிறைய மதுரையில் சுற்றும்போது ஆட்டோலையும் சரி சில லாரிகளும் சரி இதெல்லாம் வந்து நிறைய படிக்கும்போது இன்னமும் நிறைய அனுபவத்தை பிடிக்குது. ஒரு பத்து புத்தகத்தை படித்தா அந்த ஒரு வாசகம் தான் வந்து லாஸ்ட்டு நிற்கும், அது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சில பேர் மேடையிலே சொல்லுவாங்க. நல்லதை நேர்மை நல்லதே நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை, உன் ட்ரீம் நல்ல கனவு காண்டு அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி. இதில் வந்து ஒரு வார்த்தையில் நிறைய புத்தகங்களோட அனுபவம் இருக்கும், அதனால தான் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது. இந்த லாரியில் அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே, அப்படியே பாசிட்டிவோடு அந்த வைப்போடு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். ரோடு சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அது இந்த இடத்துல அப்படியே போவோம். கிட்டலாம் என்னத்தை சொல்கிறது, ரொம்ப அவளுக்கு தான் இல்லை, எப்பயும் போல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்ட எதுவும் நான் பிளேசஸ் பார்க்கணும் விரும்புனா மட்டும் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் போய் அப்படியே திருப்பரங்குன்றம் போங்க. திருப்பரங்குன்றத்தில் நிறைய இடம் இருக்குங்க, நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சேன். ஏன்னா அதில் ரெண்டு மூணு இடம் தான் நான் எடுத்து போட்டேன் வீடியோவில், அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னடா அது ஒரு ஒரு 10-15 வீடியோ எடுக்கிற அளவுக்கு
கண்டென்ட்டு நம்ம திருப்பூர் மன்றத்தை சுற்றி இருக்குங்க. அதில் எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது திருப்பூர் மன்றம் அந்த ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம்ல, கோபுரம் அந்த வழியாக போகிறது. சைடில் போனோம்னா பேக் சைடில் வரைக்கும் உள்ளே போய் நம்ம பேக் சைடு வியூலாம் பார்க்கலாம். அதையே கொஞ்சம் வண்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ரைட் சைடு போனி பார்த்தீங்கன்னா மேலே ஏறது வழி இருக்கும். அதில் ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று அந்த ஓம் என்ற ஒரு வார்த்தை பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துகிட்ட வந்து போகிறதுக்கு ஒரு வழியும், இன்னொன்று ஏதோ ஒரு மசூதி என்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி குன்றும் இடக்கும் இடம்லாம் குமரனுக்கு சொந்தமானு சொல்லுவாங்க, எப்படி மசூதி மேலே, அது எனக்கு தெரிலையே, அதை பற்றி இவ்வளோ நாளாக இருந்திருக்கு, அதை பற்றி எனக்கு தெரிலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி ஒரு சித்தர்லாம் பார்த்து பேசும்போது தான் தெரிஞ்சு. ஸோ அது ஏறுறதுக்கு இன்னமும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறணும், சாதாரணமாகலாம் ஏற முடியாது, உச்சி மலையில் இருக்க போல. ஸோ அதையும் நான் வந்து உலாக எடுத்து போடுறேன். ஆனால் ஒரு நாளோ ரெண்டு நாளெல்லாம் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என் டைம் போக ஃப்ரீயாக இருக்க டயத்தெல்லாம் போய் அதை எடுத்து எடுத்து நான் போட ஆரம்பிக்கிறேன். அப்படியே கீழே வந்து ஒரு ரைட்டை எடுத்துகிட்டு அப்படியே மலையை சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு குடவரை போயிட்டு இருக்கீங்க, அதுக்கு பக்கத்திலே கீழே கருப்பர் கோயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அஞ்சு சிவனோட சிலைகள் இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்தா ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு ஒரு பயங்கரமான நேச்சுரலாக ஒரு பார்க் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நான் இன்றைக்கி தான் போனேன். ஸோ வீடியோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும், ஆனால் அடுத்தடுத்து அந்த வீடியோ வரும் பாருங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு இதாக இருக்குது, இது எல்லோரும் போனால் இன்னொன்று சிங்கிளாக போனால் கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் ஏன்னா எல்லாம் கப்புள்ஸும் அதிகமாக இருப்பாங்க, வேறு வழி இல்லை. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுறக்காண்டி போனீங்கன்னா மட்டும் நீங்கள் ஆட்டை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா, அவங்களோட ஃபோட்டோஷூட் போடுவாங்க, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. சிறுவர்கள்லாம் வரக்கூடிய இடம் அது, சிறுவர் முன்னாடி போட்டுக்கிறது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நேச்சரை லவ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம், ஏன்னா மலை பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்க். அதனால் அந்த இடத்துல வந்து பயங்கர க்ரீனிஸாக இருக்கும், ரொம்ப அடி கண்ணுக்கு பச்சை பச்சேன்னு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஓகே, அப்படியே நம்ம ஒரு வழியாக எங்கே சொல்கிறது கரெக்டாக இதுக்கிட்ட வந்தாச்சுங்க. ரைவல் கேட்டுக்கிட்ட கரெக்டாக கேட்டில் போட்டு நின்றுட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசணும், இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, நிறையா இடங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு விழாவுலையும் நான் வந்து இனிமேல் திருப்பரங்குன்றத்தை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோமே எடுத்து நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறேன் இல்லையா, எனக்கு இப்போ ஒரு தாட் வந்துச்சு என்னென்னா, நான் ஒரு கிளைண்ட்டு பார்த்தவங்க வந்து ரயில்வே கேட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர், ஸோ ரிட்டையர்டு ஆஃபீஸர், அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது அந்த ரயில்வே சம்மந்தமாக பற்றி. இங்கிட்டு பக்கத்தில் பேர் பேசிக்கிட்டா கொடைக்கானல் போகிறது தூக்கு பற்றி, அது இந்த வாய்ஸில் வரும், அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம். ஆனால் மெயினானது வந்து நான் சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன்னா, தம்பி இப்போலாம் வந்து கரண்ட் சிஸ்டம் வந்துச்சு, முன்னாடி நிலக்கரி போட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் டீசல் பெட்ரோல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ கரண்டில் வந்து நிற்கிறோம். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஒரு 2000 சில்லற வாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், முன்னாடி போட்டது கரெக்டாக மென்ஷன் பண்ணல, அவ்வளோ கரண்ட் வந்து அதில் பாஸ் ஆகி போய்க்கிருக்குங்க. நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் மழை பெய்யும் போது கொடை பிடிச்சிட்டு போகக்கூடாது, கரண்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணும், நிறையா பேர் அந்த மாதிரி இறந்துருக்காங்க. மழை பெய்யுற டயத்தில் போகவே வேண்டாம் சைடு கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் இது போக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தம்பி எனக்கு, என்னென்னா ஒரு காருக்காரை வந்து மாட்டிக்கிட்டாங்க, நம்ம அவங்கள வந்து மாட்டிக்கிட்டானேன்னு நம்ம போய் தள்ளிடக்கூடாது, கரெக்டாக ரயில்வே வர டைம் அந்த டயத்தை போய் நம்ம போய் புஷ் பண்ணி தள்ளி விட்டு நம்ம இதை கேட்டு அடைச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. என்னோடய ஒர்க்கு அந்த இடத்துல என்ன, ஸோ நான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, 10 மீட்டர்ஸ் நான் வேகமாக ஓடி போகணும், அதுக்குன்னு ஒரு வெடி மாதிரி சின்ன சின்ன வெடியாக இருக்குமா, அந்த வெடியை எடுத்து 10 மீட்டர்ஸ்க்கு அங்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அந்த இடத்துல வந்து இப்படி நிற்கிது, அது போயிடுச்சோ போலையோமா, அத்தனையும் போயிருக்கோம், அதெல்லாம் தப்பில்லை, ஆனாலும் நான் பண்ண வேண்டிய வேலை தான் முடி. அவர் கரெக்டாக அந்த வெடி சவுண்டு கேட்டபோது ஃபஸ்ட்டு வெடி சத்தம் கேட்கும்போது ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சார், 2 வருஷம் வெடி சத்தம் கேட்கப்பறம் நல்லாவே ஸ்லோ பண்ணி நம்ம பக்கத்தில் வந்து கரெக்டாக நின்றுவார்ப்பா. இதுதான் வந்து ப்ராசஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இந்த கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்பிலும், ஓகே இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கரெக்டாக 108 வந்து நிற்குது, மக்கள்லாம் சொல்கிறாங்க 108 மட்டும் விடுங்க, வர்றதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் ஆகுமே, உயிர் தானே போராடிக்கு இருக்கு, நீங்கள் விட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவோம், அவர் மனசு இறங்கி தக்கி தூக்கிட்டாருங்க. இது பண்ணது பெரிய தப்பு. என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு உசுறு தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பட் அங்கே ஒரு 3000 ஃபேமிலி குடும்பத்தார்கள் வந்துகிட்டு இடம், ஏதோ ஒரு கொஞ்சம் அவசபாதி நடந்தால் நடந்ததுதான், இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. அப்படி போயிட்டாப்புல நம்ம மாதிரி சும்மா இருப்போம், சும்மா ரோட்டில் போனாலே அது பின்னாடி போய் நம்ம ஈஸியாக போகலான்ற மாதிரி போயிருக்காரு. இப்படி விட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லோரும் ஒத்துமையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை மட்டும் போக விடாமல் எல்லா மாதிரியும் மொத்தமாக மாட்டிக்கிட்டு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது நடந்துச்சு. அதனால் ஒரு ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க, எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் அந்த இடத்துல நின்று தான் ஆகணும்,
காமராஜர் ஒரு இதில் சொன்னார், இந்த இடத்துக்கு நீந்தாண்டா ராஜா, முதலமைச்சரே வந்து சொன்னாலும் நீ திறக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அது உன்னோட டியூட்டி. வேலையே போனாலும் பரவாயில்ல, அப்பாறுபட்டது, ஆனாலும் என்னோடய டியூட்டியை முடிச்சுக்காங்க நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு டைலாக்கும், ரெண்டாவது ஒரு பாலத்தை திறக்கிறதுக்கு கலெக்டர் ஆர்டரை கொடுக்கலை. காரணம் ஏன்னா அது முழுச வேலை நடந்து முடியல, அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கலாம், அதனால் ஆர்டரே கொடுக்கலை. இது காமராஜரோட பீரியட் டைமில். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டீங்க, இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது என்னென்னா, நம்மளோட வேலைங்க அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அது அடுத்தாளுக்காண்டி அவங்க மாற்ற சொல்கிறாங்கன்றக்காண்டி மாற்றக்கூடாது. ஏன்னா அதனால் வரக்கூடிய பெரிய ஆபத்து எதுதானா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் மேலேருந்து காமிச்சேன், ஸோ 2000 வாட்ஸ் என்ற மாதிரி தான் போட்டுருந்துச்சு. ஸோ அவ்வளோதுக்கு கரண்ட் பாஸ் ஆகிருக்க இடத்துல தான் நான் கிராஸ் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அப்போ எவ்வளோ சேஃப்டியாக போகணும்னு நான் பார்த்துட்டீங்கன்னா, காலங்கள் மாற மாற, அட்வான்ஸ் மாற மாற, மக்கள் பழைய மாதிரி இருக்குன்னு நினச்சி சில பேர் அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணும்போது தான் அடிக்கிறது. சில டைம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இரும்பு போகிறது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சடனாக இழுத்துருந்தி அப்படிலாம் இழுத்து கையில் புரிஞ்சுட்டுலாம் போயிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோதுக்கு இருக்கும்போது இருந்தார். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் ஒரு நேச்சுரல் லவராக இருந்து இதெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டிய இதெல்லாம் சுச்சுவேஷனாக வரும். நிறையா இடத்துல ரயில் கேட்டுக்கெல்லாம் தாண்டி தான் போதுங்க. ஸோ இந்த ஒரு 2-3 பாயிண்ட்லாம் நான் வச்சுக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்குது நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வழியாக நான் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் நெருங்கியே வந்துட்டேன். ஏதோ கருத்தூசி போகிறேன்லாம் நினைக்க வேண்டாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதனால் ஒரு நல்லது, ஏன்னா மழை பெய்யுற நேரத்தில் சில பேர் அப்படி தான் பண்ணி நிறைய பேர் ஆக்சிடென்ட் உள்ளாகிருக்காங்க. அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஓகே, அப்படியே நம்ம லெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிராஃபிக்கில் வர்றேன், இவ்வளோ நேரம் நேச்சுரல் அந்த ஹைவேக்குள்ளெல்லாம் வந்துட்டு இதில் வர கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒருத்திருக்க இடம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டுருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷனல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், என்னோடய ஃபேஷனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் வந்து வீடியோவும் போடுவேன், என்னோடய ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் பார்த்துட்டே இருப்பேங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ஒரு பாலத்தை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதுலேயும் ஒரு லேர்ன் பண்ணது என்னதான் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோடதில் வந்து நார்மலாக வைசர் வந்து கீழே இருக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே பிளாக் கலரில் இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஸ்கை கலருக்கு போடும்போது ஒன்றுமே தெரியாது, நல்லா கிளியராக இருக்கும், ரொம்ப சன்லைட் அடிக்காத மாதிரி இருக்கும். நான் என்ன தப்பு அந்த இடத்துல பண்ணிட்டேன் அப்படின்னா, சடனாக தான் இப்போ கரெக்டாக அந்த பாலத்தில் வர்றதா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த நிகழ்வு, அதனால தான் இதில் சொல்ல வரேன். இப்போ நான் அந்த பாலத்துக்கு கீழே போகிறேன் இல்லையா, ஆல்ரெடி சன்லைட் அதில் ரொம்ப படாது, அதனால் ரொம்ப கருமமும் இருக்கும். அவங்க ஆல்ரெடி லைட்லாம் போட்டிருக்காங்க, நான் அது குறையே சொல்லக்கூடாது. ஸோ லைட்லாம் போட்டிருக்காங்க, இது என்னோடய மிஸ்டேக்கு. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, நான் பிளாக் கலரில் அந்த இது வைசர் இறக்கிருந்ததுனால ரொம்ப இருட்டாக இருக்கும். அதில் மக்கள் நடந்து போயிருந்தாங்க எனக்கு டக்குன்னு தெரியவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி செக்காகி டக்குன்னு பிரேக் அடிச்சு நிப்பாடு, அப்போ தான் பார்க்கவும் தெரியுது நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஓகே, இனிமேல் நீங்களும் அந்த தப்பை பண்ணிட மாட்டேங்குது நம்புகிறேன். ஓகேங்க, ஸோ லாஸ்ட்டாக ஒரு வழியாக அந்த பாலத்தை கடந்து முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் கருத்து ஊசி போட்டிருப்பேன், கண்டுக்காதீங்க. அப்படியே நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ